விருத்தாச்சலம் அருகே 15 ஆடுகளை திருடிச் சென்ற திருட்டு கும்பலை பிடித்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காவனூர் கிராமத்தில் ராமச்சந்திரன், அன்பரசன், ரமேஷ் மற்றும் மதியழகன் ஆகிய நால்வரும் சேர்ந்து 600 செம்மறி ஆடுகள் மற்றும் பள்ளை ஆடுகளை வளர்த்து வந்துள்ளனர். இதையறிந்து நள்ளிரவில் வந்த ஒரு கும்பல் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரனை கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 15 ஆடுகளை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட ஆட்டின் உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் புவனகிரி அடுத்த அகர ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மதிவாணன், சதீஷ்குமார் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உட்பட மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சரக்கு வாகனம் மூலம் ஆடுகளை கடத்தி சென்றதும் கள்ளக்குறிச்சி அருகே சந்தையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர்களிடம் இருந்த வாகனம் மற்றும் ஆடு விற்ற பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 17 வயது சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திற்கும் மீதமுள்ள 2 பேரை கடலூர் மத்திய சிறைச்சாலைக்கும் கொண்டு சென்று அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.